அரிசி விலை குறித்து மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி தகவல். இலங்கை குறித்து மேலும் இரு நாடுகள் எடுத்து அதிரடி முடிவு. இன்று முதல் எதிர்வரும் 2 வரை ஆண்டு மின்வெட்டு நேர அட்டவணை தொடர்பில் வெளியான தகவல். முட்டையின் கட்டுப்பாட்டு விலையில் ஏற்பட்ட திருத்தம். கொழும்பில் இன்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள். கடந்த காலங்களில் அதிகளவில் இருந்த அரிசியின் விலை சடுதியாக குறைவடைந்துள்ளதாக மருந்தகமுள்ள அரிசி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி சந்தையில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் உள்ளூர் அரிசிக்கான தேவை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தரமான சம்பா அரிசி 1 கிலோ 225 ரூபாவுக்கும் 1 கிலோ நாட்டரிசி 215 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தனியார் நெல் ஆலைகளின் உரிமையாளர்கள் தேவையான தரத்தில் 1 கிலோ நெல் 120 ரூபாவுக்கும் 1 கிலோ ஈரநெல் 100 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அரிசியின் விலை அதிகரிக்க எந்த காரணமும் இல்லை என்றும் இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து உதவியாக பெறப்படும் அரிசி நாட்டில் விநியோகிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக உள்ளது. எதிர்வரும் பருவகாலத்திற்கு தேவையான அனைத்து இரசாயன உரங்களையும் வழங்குவதாக விவசாய அமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும் அதற்கேற்ப பணிகளை மேற்கொண்டால் எதிர்காலத்தில் அரிசி பிரச்சினை ஏற்படாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான பயண ஆலோசனைகளை தளர்த்திய நாடுகளின் பட்டியலில் ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளும் தற்போது இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை சுற்றுலாத்துறை எதிர்பார்ப்பதை விட சிறந்த மீட்சிக்கான அறிகுறிகளை காணும் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்க இரு நாடுகளும் நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தன. இதேவேளை கடந்த ஆகஸ்ட் 26 பிரித்தானிய இலங்கைக்கான பயண ஆலோசனையை தளர்த்தியதோடு அத்தியாவசிய பயணங்களை தவிர ஏனைய பயணங்களுக்கு எதிராக இனி அறிவுறுத்தல்களை விடுவிப்பதில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் நோர்வே, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளும் இலங்கைக்கான பயண அறிவுறுத்தல்களை தளர்த்திய நிலையில் தற்போது ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் நாடுகளும் பயண ஆலோசனைகளை தளர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்வெட்டை அமல்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று முதல் எதிர்வரும் 2 வரை 2 மடத்தியாளங்களும் 20 நிமிடங்களுக்கு மின்வெட்டை அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் ஏ தொடக்கம் எல் வரையான மற்றும் பி முதல் டபுள்ஜி வரையான வலயங்களில் பகல் வேளைகளில் 1 மடத்தியால மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. குறித்த வலயங்களில் இரவு வேளையில் 1 மடத்தியாளமும் 20 நிமிடங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அடுத்த 2 முட்டையின் விலையில் திருத்தம் செய்ய உள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முட்டை உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டே இந்த விலை மாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்பொருள் அங்காடிகளில் பொதி செய்யப்பட்ட முட்டைகளை விற்பனை செய்வதற்கு தற்போது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலை நியாயமற்றது என்பதால் பொதியிடல் செலவு உட்பட புதிய கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய பொதி செய்யப்பட்ட வெள்ளி மற்றும் சிவப்பு முட்டைகள் தனித்தனியாக கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படவுள்ளது. அதேவேளை அதிக விலையில் முட்டை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிவதற்கான சோதனை நடவடிக்கையினை இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இன்றைய தினம் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பிற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் ASDJ சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். போராட்டக்காரர்களினால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்தின் போது பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் கொழும்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு அமைய ட்ரோன் கேமராக்கள், காவல்துறை புலனாய்வு பிரிவினர், கலக தடுப்பு காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆகியோரின் உதவி பெற்றுக் கொள்ளப்படவுள்ளது. இந்த போராட்டத்தில் போது வன்முறை இடம்பெற்றால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை குறித்து மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி தகவல். இலங்கை குறித்து மேலும் 2 எடுத்து அதிரடி முடிவு.
இன்று முதல் எதிர்வரும் 2 திகதி வரையான மின்வெட்டு நேர அட்டவணை தொடர்பில் வெளியான தகவல். முட்டையின் கட்டுப்பாட்டு விலையில் ஏற்பட்ட திருத்தம். கொழும்பில் இன்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள்.